அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 20ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த குவஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவ ரிவிஷன் பண்ணிடலாம். கோவாவின் புதிய முதல்வராக பிரமோத் சாவந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தயாராக உள்ளது என்றும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு வெளியிடப்படும் என்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பான FAME II திட்டத்தை செயல்படுத்தவும் நிதி ஒதுக்கீடுகளை கண்காணிக்கவும் அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐநாவின் உலகளாவிய சுற்றுச்சூழல் பார்வை 2019 அறிக்கை ஆரோக்கியமான கோல் ஆரோக்கியமான மக்கள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கேட்டி இர்ஃபான் என்ற தடகள வீரர் டோக்கியோ ஒலிம்பிக் 2020 தகுதி பெற்றுள்ளார். விந்தம் கேம்பல் பிரைஸ் இந்தியன் ரைட்டர் ரகு கர்நாடுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சங்கம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் கல்விக்காக இந்தியா ஆப்கானிஸ்தான் நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. புவிசார் குறியீடு 5 வகையான காப்பி வகைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த வயநாடு ராபஸ்டா காப்பிக்கும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கூர்க் அராபிகா காப்பி, சிக்மலூர் அராபிகா காப்பி, பாபா புடங்கிரி அராபிகா காப்பி இந்த 3 வகையான காப்பிகளுக்கும், அடுத்ததாக ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த அரக்கு பள்ளத்தாக்கு அராபிகா காப்பி வகைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மறுசுழற்சி தினம் மார்ச் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம். லோக்பால் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பினாகி சந்திர கோஸ் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஸோ லோக்பால் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பினாகி சந்திர கோஸ் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்தவர். ஸோ மேற்கு வங்கத்தில் கல்கத்தா அப்படிங்கிற ஒரு நகரத்தை சார்ந்தவர் தான் இந்த பினாகி சந்திர கோஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க இப்போ லோக்பால் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லோக்பால் சட்டம் வந்து எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்து கொண்டு வந்தாங்க. லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தியில் இருப்பாங்க இல்லையா பிரதமர், உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரிகள்லாம் லஞ்சம் ஊழல் இதில் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற ஒரு அமைப்பு அல்லது ஆணையம் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட தலைவராக பினாகி சந்திர கோஸ் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. 8 உறுப்பினர்களை 4 உறுப்பினர்கள் வந்து நீதித்துறையை சார்ந்த உறுப்பினர்களாகவும் 4 உறுப்பினர்கள் வந்து நீதித்துறையை சாராத உறுப்பினர்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த 8 உறுப்பினர்கள் மற்றும் தலைவருக்கு பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. ஓகேங்களா? லோக்பால் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி லோக்பால் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நீதிபதிக்குரிய ஊதியம் வந்து கொடுப்பாங்க. இந்த தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பினாகி சந்திரகோஸ் அப்படிங்கிறவங்க 8 உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ராமசுந்தரம், தினேஷ்குமார் ஜெயின், மகேந்திர சிங், இந்திரஜித் பிரசாத். ஸோ இந்த 4 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறையை சாராதவர்கள். இப்போ நீதித்துறை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப் பி போஸ்லே, பிரதீப் குமார் மொஹந்தி, அபிலாஷா குமாரி, அஜய்குமார் திரிபாதி. ஸோ இந்த 4 பேரும் நீதித்துறையை சார்ந்த உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 உறுப்பினர்கள் இடம்பெறலாம். அதில் மொத்த உறுப்பினர்களில் 50%, ஸோ 50% பேர் வந்து பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பெண்கள் இந்த பிரிவில் கண்டிப்பாக சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் எந்த நாட்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது? ஸோ சமீபத்தில் எந்த நாட்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது? ஹைதி. ஹைதி நாட்டில் அந்த நாட்டு பிரதமராக இருக்கிற ஜான் ஹென்ரி சியன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு, அதாவது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து தன்னோட பிரதமர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த ஹைதி அப்படிங்கிறது வட அமெரிக்க கண்டத்தில் கரீபியன் தீவு நாடுகளில் இதுவும் ஒரு நாடு. சூரிய சக்தியை பயன்படுத்தி கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் முறையை எந்த நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? ஸோ சூரிய சக்தியை பயன்படுத்தி கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் முறையை எந்த நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை தயாரிக்கிற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நானும் காவலாளிதான் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளவர் யார்? ஸோ நானும் காவலாளிதான் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. ஸோ இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்டது வர்றதுனால, அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்டு வர்றதுனால ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நானும் காவலாளிதான் அப்படிங்கிறது வந்து பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அரசியல் சம்மந்தமான ஒரு திட்டம்.
உலக மகிழ்ச்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக மகிழ்ச்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. ஸோ மார்ச் 20 தான் உலக மகிழ்ச்சி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுக்கான, அதாவது 2019 தீம் அல்லது கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹேப்பியர் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உலக மகிழ்ச்சி தினம் வந்து 2013 கொண்டாடப்பட்டு வருகிறது, ஐநா சபையால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏபிள் பிரைஸ் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஏபிள் பிரைஸ் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? கரென் ஹெலன்பெக். ஸோ ஹரென் ஹெலன்பெக்கு தான் ஏபிள் பிரைஸ் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏபிள் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நோபல் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவாலிட்டியான ஒரு பிரைஸ் தான் இந்த ஏபிள் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பிரைஸ் மணி எவ்வளோ அப்படின்னா 6 மில்லியன் நார்வே குரோனார், ஓகேங்களா, நார்வேக்கு அந்த ரூபாய் மதிப்பு வந்து குரோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 மில்லியன் நார்வே குரோனார் வந்து கொடுப்பாங்க. இவங்க ஃபஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஏபிள் பிரைஸ் வாங்குற ஃபஸ்ட் உமன் கரென் ஹெலன்பெக் அப்படிங்கிறது ஃபஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2003 தான் இந்த விருது வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த விருது வந்து கொடுப்பாங்க. EIU அறிக்கையின்படி வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஸோ EIU அறிக்கையின்படி வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், பாரிஸ் ஹாங்காங் சிங்கப்பூர். இந்த 3 நாடுகளுமே முதலிடம் பிடிச்சிருக்குது, ஓகேங்களா. அதாவது தி எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது வேர்ல்டு வைடு காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வே அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லணும்னா பாரிஸ் ஹாங்காங் சிங்கப்பூர், இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. லீஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது 133 வந்து லீஸ்ட்டாக வந்து இருக்குது என்ன அப்படின்னா, வெனிசுலாவில் கார்கஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து இருக்குது. மித்ரா சக்தி 4 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஸோ மித்ரா சக்தி 4 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? இலங்கை. ஸோ இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி தான் இந்த மித்ரா சக்தி 4 அப்படிங்கிறது. ஐஹெல்ப் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ ஐஹெல்ப் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? அசாம். அசாம் மாநிலம்னா ஐஹெல்ப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் முறையில் தேர்தல் கல்வி அறிவை வந்து மக்கள் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பொது சேவை மையம், அதாவது ஐஹெல்ப் அப்படிங்கிற ஒரு பொது சேவை மையத்தை அசாம் மாநிலம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஆப்ரேஷன் சன்ரைஸ் தொடர்புடைய நாடுகள் எது? ஸோ ஆப்ரேஷன் சன்ரைஸ் தொடர்புடைய நாடுகள் எது? மியான்மர் மற்றும் இந்தியா. ஸோ மியான்மர் மற்றும் இந்தியா தான் இந்த ஆப்ரேஷன் சன்ரைஸோட தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்திய இராணுவம் மற்றும் மியான்மர் இராணுவம் ரெண்டும் சேர்ந்து கலாத்தான் அப்படிங்கிற ஒரு பல்முனைய போக்குவரத்து திட்டத்திற்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சி குழு வந்து இருந்தாங்க. அந்த கிளர்ச்சி குழுவோட முகாமை வந்து நம்ம இந்திய இராணுவம் மியான்மர் இராணுவம் சேர்ந்து வந்து அழிச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சன்ரைஸ் அப்படிங்கிறது. இந்த கலாத்தான் போக்குவரத்து திட்டம் அப்படிங்கிறது வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை இணைக்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆசிய இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஸோ ஆசிய இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? தபிதா. ஸோ தபிதா தான் இந்த ஆசிய இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஆசிய இளையோர் தடகள ஷிப், ஸோ இது வந்து ஒலிம்பிக் இல்லை, ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி, சாரி ஒலிம்பிக் இல்லை, ஓகேங்களா. இதில் வந்து ஹாங்காங்கில் வந்து நடைபெறுது. இதில் நீளம் தாண்டுதலில் தங்கம் வென்றிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தபிதா அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி 100 மீட்டர் தடை தாண்டுதல் போட்டியில் வந்து இவங்க தங்கம் வென்றிருக்கிறாங்க இதே ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்பதில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் என்ற திட்டம் தொடர்புடைய மத்திய அமைச்சகம் எது? சுற்றுலாத்துறை அமைச்சகம். லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நோவாக் ஜோகோவிச்சுக்கு வந்து சிறந்த விளையாட்டு வீரர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது வந்து சைமன் போல்ஸ்
இன்றைய கேள்விகள். அகத்திய மலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? ஸோ அகத்திய மலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? இரண்டாவது கேள்வி, யுஎன்ஹெச்சிஆர் சார்பில் மனித உரிமைகள் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ யுஎன்ஹெச்சிஆர் சார்பில் மனித உரிமைகள் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.